நான் நல்லது வே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணுன்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கம் இன்றைய தினம் விஷ்ணு நாமத்தில் நம்ம அனுபவிக்க இருக்கிற திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் பிராம்சவே நமக இந்த திருநாமத்திற்குரிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பிராம்சுகு என்றால் பேருருவம் தரித்து அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருப்பவர் அப்படின்னு பொருளாம் திருவிக்கிரமனாக ஓங்கி உலகளந்த பேருருவம் தாங்கி இருப்பதால் திருமாலுக்கு பிராம்சுஹு என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமமாகவும் ஆயிற்றான் அந்த பேருருவம் தாங்கி ஏற்பட்ட இந்த வாமன அவதாரத்தினுடைய சரித்திரத்தை இதற்கு முந்தைய திருநாமத்திலேயே நாம் பார்த்து விட்டதுனால இதை சுருக்கமாக சொல்றோம் அதனால் அன்பர்களாகிய நாமும் தினமும் ஓம் பிராம்சவே நமக இந்த திருநாமத்தை தினமும் ஜெபித்து வந்தால் அன்பர்கள் வாழ்க்கையில் ஓங்கி உயரும்படி திருமால் அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த திருநாமத்தை இங்கு நிறைவு செய்கிறோம் இது சுருக்கமா இருக்கிறதுனால அடுத்த திருநாமத்தையும் சேர்த்தே இன்றைய தினம் அனுபவிப்போம் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் அமோகாய நமக இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருவரங்கநாதனின் மேன்மைகளையும் அவனது திருநாம சங்கீர்த்தனத்தின் வைபவத்தையும் விளக்கும் விதமாக திருமாலை அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்தை அருளி செய்தார் அந்த திருமாலையை அறியாதார் திருமாலையே அறியாதார் அப்படிங்கிற ஒரு தொடரும் அதனுடைய பெருமைக்கு சான்றாகவே அமைந்ததாம் அந்த திருமாலையில அரங்கனை ஆனந்தமாக பாடிக்கொண்டு வந்த திரு தொண்டடிப்பொடி ஆழ்வர் திடீரென தனது குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் அரங்கனின் பெருமைகளையும் எண்ணி பார்த்தாராம் உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்று இல்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்று எல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கிப்போ என்னுள்ளே நான் விளவரி சிரித்திட்டேனே அப்படிங்கிற பாடலின் வாயிலாக அவ்வளவு உயர்ந்தவனான அரங்கனின் அருகல் நிற்பதற்கு கூட நீசனான அடி எனக்கு தகுதியில்லை அப்படின்னு சொல்லி அரங்கனுடைய கோவிலை விட்டு விலகி செல்ல முயல்றார் ஆனா அந்த நேரத்துல அரங்கன் இவரை நேரடியாகவே தடுத்தாராம் ஆழ்வீர் எங்கு செல்கிறீர் அப்படின்னு கேட்டாராம் இல்லை இல்லை நீ மிகவும் உயர்ந்தவன் அடியேனோ மிக மிக தாழ்ந்தவன் உன் தொண்டன் என்று வேடமிட்டு கொண்டு கள்ளத்தனத்துடன் முன்னே வந்து நின்று உன்னையே ஏமாற்ற பார்த்து விட்டேன் என் குற்றங்களையெல்லாம் எல்லாம் எண்ணி பார்க்கையில் உனக்கு எதிரே நிற்கும் தகுதி கூட அடியேனுக்கு இல்லை நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்றார் தொண்டடி ஆழ்வார் அதற்கு அரங்கன் ஆழ்வீர் நான் திருவிக்ரமனாக ஓங்கி உலகை அளந்தேனே எதற்காக தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் தேவர்கள் இழந்த ராஜ்யத்தை மகாபலியிடமிருந்து யாசகமாக பெற்று மீண்டும் அவர்களிடமே ஒப்படைக்க நீ உலக அளந்தாய் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் மகாபலியுடன் போர் புரிந்து அவனை எளிதாக நான் வென்றிருப்பேன் அல்லது எனது சக்கராயுதத்தை கொண்டு மகாபலியை வதைத்து இந்த அவன் பதவியில் அமர்த்தியிருப்பேனே இதெல்லாம் செய்யாமல் இதற்காக நான் ஏன் உலகத்தை தாவி அளக்க வேண்டும்னு கேட்கிறார் அரங்கன் மாயனான உனது மாயங்களை நீயே அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார் அதற்கு அரங்கன் சொல்றாரா என்னுடைய திருவடி ஸ்பரிசத்தால் அனைத்து உயிர்களுக்கும் பக்தி ஞானம் வைராக்கியம் அனைத்தும் வளரட்டும் அப்படிங்கிற நோக்கோடு உலகிலுள்ள ஜீவராசிகள் அனைவரின் தலைகளிலும் எனது திருவடிகளை பதிக்க நினைத்தேன் அவ்வாறு அனைவரின் தலைவலும் தலைகளிலும் திருவடி பதிப்பதற்கு மகாபலியையும் தேவர்களையும் வியாஜமாக அதாவது காரணமாக பயன்படுத்தி கொண்டேன் அப்போது நல்லவர் கெட்டவர் மனிதன் மிருகம் நாத்திகர் ஆத்திகர் கற்றவர் கல்லாதவர் ஏழை பணக்காரன் என எந்த ஏற்ற தாழ்வும் பாராது அனைவரையும் என் திருவடிகளால் தின்னேன் அல்லவா இதிலிருந்தே யாரையும் குற்றம் கூறி விளக்குபவன் நான் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களையும் விளக்க மாட்டேன் என்னை விட்டு செல்லாதீர்கள்னு சொல்றாரான் அரங்கன் அரங்கனின் திருவள்ளத்தை உணர்ந்த ஆழ்வார் மீண்டும் கோவிலுக்கு வந்து அவரை வணங்கி தாவி என்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உள் உன்னை அல்லால் சிக்கன செங்கன் மாலை ஆவியே அமுதே எந்தாய் பாவியேன் உன்னை அல்லால் பாவியேன் பாவியேனே என்ற பாசுரத்தை பாடுறாராம் மோகஹ என்றால் வீண் போவதுன்னு பொருளாம் அமோகஹ என்றால் வீண் போகாததுன்னு பொறலாம் திருமால் செய்யக்கூடிய எந்த செயலும் வீண் போவதில்லை அவர் மகாபலியிடத்திலிருந்து யாசகம் பெறுவதற்காகவும் தேவர்களுக்கு ராஜ்யத்தை வழங்குவதற்காகவும் உலகலந்ததாக பொதுவாக எல்லாரும் கருதுவார்கள் ஆனால் அதனுள் அனைத்து ஜீவராசிகளின் தலைகளிலும் கால்பதிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை வைத்து அதை நிறைவேற்றிக் கொண்டாராம் இதுபோல் தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதால் திருமால் செய்யும் எந்த செயலும் வீண் அதனால் அவருக்கு அமோகஹ என்ற திருநாமம் ஏற்பட்டதாம் அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது திருநாமமாகவும் ஆயிற்று அதனால் அன்பர்களாகிய நாமும் தினமும் ஓம் அமோகாய நமக என்ற திருநாமத்தை ஜெபித்து வந்தால் அன்பர்கள் செய்யும் எந்த செயலும் வீண் போகாதபடி திருமால் அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த திருநாமத்தை இங்கு நிறைவு செய்கிறோம் அடுத்த திருநாமம் என்ன என்பதை அடுத்த நாள் அனுபவிப்போம் நன்றி